महाभारतम 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 भूमियिल धर्मम निलक भूमियिल अन्बु तलक अवनियिल अधर्मम अगल आंडवन वंदान अगमगिर महाभारतम 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 पांडवर तुन्वं पोक पांजाली मानं काक पाले वियंद पार्क परंदामन वंदान वळितीर्क महाभारतम 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 महाभारतम। ஆனந்த சந்திரிக்கையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து சேர்ந்து அங்கு இருந்த பெரியோர்களிடம் ஆசி பெற்று புதிதாக கட்டிய மண்டபத்தை வந்து அடைந்த பின் தருமன் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் பார்த்து துரியோதனன் மாமா சகுனியுடன் தருமனை சூதாட்டத்திற்கு அழைத்தான் என்று கேட்டோம். தருமன் அழைப்பை ஏற்றானா? மேல என்ன சுவாரஸ்யம் நடக்க இருக்கு வாங்க கேட்கலாம். அத்தியாயம் 23 சூது கவ்வும். வாழ்க்கையில் ஒரு மனிதன் தான் செய்யும் முதல் தவற்றை தவிர்க்க வேண்டும். சிறு தவறு தானே, சிறு வயதில் எல்லோரும் செய்வது தானே போன்ற வியாக்கியானங்களால் சிறு தவற்றை தடுக்காமல் விட்டுவிட்டால் குழந்தைகள் வளரும் போது அது ஏற்கனவே நாம் செய்தது தானே, இது தவறே இல்லை என்று தோன்றும் அளவிற்கு அது வளர்ந்துவிடும். ஏனென்றால் மனிதன் பழக்கத்திற்கு அடிமை. பெற்றோர்கள் தம் குழந்தைகளை பாட்டு வகுப்பு, நடன வகுப்பு, கலாச்சார வகுப்பு, தமிழ் வகுப்பு போன்ற வகுப்புகளுக்கு அனுப்புவதும் அவர்களுக்கு தீயவை தவிர்த்து பல நல்ல பழக்கங்களை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான். எவ்வளவோ சாஸ்திரங்களையும் போர்க்கலைகளையும் கற்ற தருமனுக்கு சூதாட்டத்தில் எப்படி ஈர்ப்பு ஏற்பட்டது? துரியோதனன் சூதுக்கு அழைத்தபோது அதனை ஏற்றுக்கொண்டதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் தருமனுக்கு சூது விளையாட்டின் மேல் உள்ள மோகம் முக்கிய காரணமல்லவா? தன்னை விட சகுனி தேர்ந்த ஆட்டக்காரன் என்று தெரிந்தும் அவன் தாயக்கட்டைகளை உருட்டத் தொடங்கியது ஒரு ராஜாதிராஜனின் அறிவார்ந்த செயலில்லையே. என்ன செய்வது? அறிவுக்கும் ஆசைக்கும் நடக்கும் போட்டியில் ஆசையே வெல்லும் என்பது தானே உலக நியதி. வாருங்கள், ஆசையின் பாதையில் சென்ற தருமனின் ஆட்டத்தை பார்ப்போம். துரியோதனன், பணயம் வைக்க நான் தனமும் ரத்தினமும் தருவேன், எனக்காக என் மாமன் சகுனி விளையாடுவார் என்றான். விளையாட்டு மண்டபம் நிறைய கூட்டம். சபையில் துரோணரும் கிருபரும் பீஷ்மரும் விதுரனும் திருதராஷ்டிரனும் இருந்தார்கள். கலக்கத்திற்கு காரணமான சூதாட்டம் நடைபெறுகிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தும் தடுக்காமல் தடுக்க முடியாமல் அமர்ந்திருந்தார்கள். முதலில் ரத்தினங்கள் பந்தயம் வைக்கப்பட்டன. பிறகு பொன்னும் பொக்கிஷங்களும் வைக்கப்பட்டன. பிறகு தேர்களும் குதிரைகளும் வைக்கப்பட்டன. இவற்றை எல்லாம் இழந்த பின் தருமன் தன் வேலைக்காரர்களை பந்தயம் வைத்து இழந்தான். பிறகு தனக்குள்ள யானைகளையும் சேனைகளையும் பந்தயம் வைத்து இழந்தான். சகுனியின் பாய்ச்சிகை ஒவ்வொரு வீச்சிலும் அவன் சொன்னபடி நடந்து கொண்டது. பசுக்கள், ஆடுகள், நகரங்கள், தேசங்கள், பிரஜைகள் எல்லாவற்றையும் தருமன் இழந்தான். ஆட்டத்தை நிறுத்தவில்லை. தம்பிகளின் உடல் மேல் இருந்த ஆபரணங்களையும் இழந்தான். வேறு ஏதேனும் உண்டா என்றான் இளக்காரமாக சகுனி. அதோ அழகிய ஷியாமல நிறங்கொண்ட நகுலன் இருக்கிறானே, இவனும் எனக்கு ஒரு பொருளாவான், அவனை பந்தயம் வைக்கிறேன் என்றான் தருமன். அடியா, இதோ உன் பிரியமான ராஜகுமாரன் எங்கள் வசமானான் என்று சொல்லி பாய்ச்சிகையை வீசினான். சொல்லியபடியே ஜெயித்தான் சகுனி. இதோ என் தம்பி சகாதேவன், கல்வியின் கரையை கண்டு புகழ் பெற்றவன், இவனை பந்தயமாக வைப்பது தவறு, ஆயினும் வைக்கிறேன், ஆடுவாயா என்றான் தருமன். ஆடினேன், ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே பாய்ச்சிகையை வீசினான் சகுனி. தம்பி சகாதேவனையும் இழந்தான் தருமன்.
ஒருவேளை இத்துடன் ஆட்டத்தை நிறுத்தி விடுவானோ என்று அந்த துராத்மா சகுனி, உன் மதிப்பில் பீமனும் அர்ஜுனனும் மாத்ரி புத்திரர்களை விட விலை அதிகம் போலும், அவர்களை வைத்து ஆடமாட்டாய் அல்லவா என்று புத்தி சொன்னான். மூடனே, எங்களை பிரித்துவிட பார்க்கிறாயா? அதர்மத்தில் வாழ்பவனாகிய உனக்கு எங்களுள் இருக்கும் தர்ம நிலை எங்கே தெரிய போகிறது என்று கூறி, தர்மன் யுத்தத்தில் எங்களை கரை சேர்க்கும் நாவாயை போன்றவன், ஒப்பற்ற பராக்கிரமம் படைத்தவன், எப்பொழுதும் வெற்றிக்கு உரிய விஜயன். இந்த அர்ஜுனனையும் பந்தயமாக வைத்து ஆடுகிறேன், இப்பொழுது ஆடு என்றான். இப்பொழுது ஆடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சகுனி ஆடினான். தருமன் அர்ஜுனனையும் இழந்தான். தருமன் ஒவ்வொரு முறையும், சகுனி தோற்க மாட்டானா? நாம் இழந்ததை எல்லாம் திரும்ப வென்றுவிட மாட்டோமா என்று தருமன் விளையாடினான். அன்று சூதாட்டத்தில் துரதிர்ஷ்டம் அவனை துரத்தியது. தருமன் கண்களில் நீர் கலங்க, அரசனே, யுத்தத்தில் எங்களுக்கு தலைவன், அரசர்களுக்கு பயத்தை தரும் வஜ்ராயுதம் எடுத்த இந்திரனை போன்றவன், அவமதிப்பை ஒரு பொழுதும் பெறாதவன், உலகத்தில் இவனுக்கு சமமான தேக வலிமை படைத்தவன் எவனும் இல்லை, இந்த பீமனை பந்தயமாக வைத்து ஆடுகிறேன் என்றான். சகுனி பீமனையும் வென்றான். பிறகு தருமனை பார்த்து, இன்னும் ஏதாவது பொருள் உண்டா என்று கேலியாக கேட்டான். தருமன், ஆம் இருக்கிறது, இதோ இம்முறை நீ ஜெயித்தாயானால் நானும் உன் அடிமையாக இருப்பேன் என்றான் தருமபுத்திரன். சகுனி, இதோ ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே ஆடி அவனையும் ஜெயித்து விட்டான். இதுவரை நடந்தவை எல்லாம் தருமனின் சூதாட்ட தோல்வியால் நிகழ்ந்தது. ஆனால் இதை தொடர்ந்து சகுனியின் செயல் அவனை அதர்மத்தின் தலைவனாக்கியது. சகுனி பாண்டு புத்திரர்கள் ஐவரையும் ஒவ்வொருவராக பெயரை சொல்லி அறிவித்து தனக்கு நியாயப்படி அடிமையானான் என்று சபையோருக்கு வெகு ஆரவாரத்துடன் பிரகடனம் செய்தான். ராஜாதி ராஜன் என்ற பட்டம் பெற்றவன், பராக்கிரமம் உடைய தம்பிகளை உடையவன், தர்மத்தை கடைபிடித்து அரசாளும் தருமனுக்கு இச்செயல் தலைகுனிய செய்தது. தருமன் சிறுமைப்பட்டிருந்த வேளையில் சகுனி அவனை பார்த்து, நீ இழக்காத பொருள் ஒன்று இன்னும் இருக்கிறது, அதனை பந்தயம் வைத்து ஆடினால் நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளலாம், நீ ஏன் மனைவி பாஞ்சாலியை வைத்து ஆடக்கூடாது என்று வினவினான். தருமன் சற்றும் யோசிக்காமல், அவளையும் வைத்தேன் என்றான். சொல்லிவிட்டு தன்னையும் அறியாமல் கதறினான். சபையில் எல்லோருக்கும் வியர்த்து விட்டது. சபையில் சீ சீ என்று எல்லோரும் இகழ்ந்தார்கள். துரியோதனனும் அவன் தம்பிகளும் கர்ணனும் சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள். சகுனியும் காய்களை வீசி ஜெயித்தேன் பாருங்கள் என்றான். தன்னுடைய பெரிய தந்தையின் வீட்டிற்கு விருந்தினராக வந்த பாண்டவர்கள் பொழுதை போக்குவதற்காக ஆரம்பித்த விளையாட்டு தன் சுற்றத்தார்கள், கற்ற பெரியவர்கள், தந்தையர்கள் முன்னால் எல்லாவற்றையும் இழந்து தலை குனிந்து நிற்கச் செய்தது. தருமன் தன் முதல் தவற்றை செய்யாமல் இருந்திருக்கலாம். செய்த ஒரு தவறை நிவர்த்தி செய்ய அடுத்தடுத்து அவன் செய்த தவறுகள் அவனுக்கு தலை குனிவை தந்தது. இதை அடுத்து நடக்கப் போகும் செயல் பாரத போருக்கு எப்படி வித்திட்டது என்பதை வரப்போகும் அத்தியாயங்கள்ல கேட்கும் வரை காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 ராதே கண்டான் உளகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான் அருள்பால கோவிந்தன் வந்தான் அருள்பால